வணக்கம். பக்தி ட்ரீம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி வாழைக்குளம் முருகசகராமனை தோட்டம் அருகில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் சேவகன் பேசுகிறேன். பொதுவாக எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, என்னன்னா நாலு நேரம் எப்படி பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு நாங்கள் இந்த விஷயமா வெளியே போகிறோம், போகலாமா போகக்கூடாதா, ஒரு திருமணம் பேச போகிறோம், தொழில் விஷயமா பேச போகிறோம், ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம், கொடுக்கலாமா, எப்படி நேரம் காலம் பார்த்து கொடுக்கணும்னு சொல்லுங்க, எந்த நேரத்தில் போகணுன்ற மாதிரி சில பேர் ரொம்ப பேர் கேட்பாங்க. அதை பொதுவாக சில பேர் வந்து நான் வந்து வெளியே கிளம்புனேன் சாமி, வெளியே கிளம்பும்போது ஒருத்தவங்களை பார்த்துட்டேன், எனக்கு போனால் அது வெற்றியே எனக்கு அடையில, தோல்வியை தான் சந்தித்தேன், அவங்க முகத்தை இதோட ஜென்மத்துக்கு நான் பார்க்கக்கூடாதுன்னு வாங்க. அதுக்கு நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது, அது அதுக்காக மற்றவங்க மனசை வந்து புண்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ ஒரு திருமண விஷயமாவோ இது நல்ல காரியத்துக்கோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா உங்களுடைய பூஜை ரூமுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய பூஜை ரூமுக்கு போயிட்டு எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் நம்ம சொல்லிட்டு போகிறோமோ இதை போயிட்டு வரேன் என்று சொல்கிற மாதிரி அங்கே நின்று பூஜை ரூமை பார்த்து நமஸ்காரம் பண்ணி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த வேலையாக நான் வெளியே போகிறேன், இது எனக்கு நல்லபடியாக முடியணும், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும், முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. உங்கள் வீட்டில் உள்ள தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்பொழுது நீங்கள் டக்குன்னு வெளியே வராமல் கொஞ்சம் நின்று யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு தெரியும், யாருமே வெளியே வரலன்னா நீங்கள் டக்குன்னு கிளம்பலாம், யாராவது வெளியே வந்தால் உங்கள் அருவக்கால முகத்தை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம், தப்பு கிடையாது. அருவக்காலில் குலதெய்வம் வாசம் செய்யன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த அருவக்காலை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம், எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் பார்த்துக்கும். அதுக்காக நீங்கள் வந்து வெளியே வந்து அவங்க வந்துட்டாங்க, சில பேர் நான் பார்த்துருக்குறேன் அவங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்களோ யாரும் எதிர்க்க வரும்பொழுது உடனே பைக்கெல்லாம் கீழே போட்டுருவாங்க கோபமாக, அது எங்கள் இடத்துலையும் நடக்குது நிறையா, கோபமாக போட்டுட்டு நிற்பாங்க, அது தப்பு. அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படுத்தினாலே உங்களுக்கு அதுவே பெரிய சோதனை, அதுவே உங்களுக்கு ஒரு அபசகுணமாக இருக்கும், யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. நீங்கள் வெளியே வரும்பொழுது யாரை பார்த்தாலும் அருவுகாலை தொட்டு கும்பிட்டு நீங்கள் வெளியே வாங்க, சாமியை கும்பிட்டு நீங்கள் வெளியே போகலாம், தப்பு கிடையாது. அடுத்தது போகிற காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துருச்சு சொன்னால் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் உள்ள சாமியை கும்பிட்டு வந்தால் வீட்டில் சொல்லிட்டு வந்தால் எனக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு நீங்களே சொல்லுவீங்க, அதுக்கான அவசொல் எதுவுமே வராது. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணக்கூடிய விஷயம்தான் இது. ஏன்னா போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும், அது இவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்தேன், அதேமாரி காலையில் தூங்கி எழுந்துட்ட உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமியை பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்குற சில பழக்கம் உண்டு. அப்போ சாமியை பார்த்தா கூட சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு கஷ்டமாகவே சில இதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நான் ஏன்னு சொல்லி சாமியை தான் பார்த்தேன் ஆனால் அன்றைக்கி எனக்கு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு என்று யான்ட்டு சொல்லிக்கிறாங்க. சாமியை பார்த்தா சாமி பிரச்சனையும் உருவாக்காது. நீங்கள் முதல்ல ஏந்திரிச்ச உடனேமே உங்கள் கையை நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் உங்கள் கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்மூழிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது எழுந்திருத்த உடனேவே நீங்கள் அப்படியே அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துலையே அமர்ந்து ஒரு சற்று நேரம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து ஒரு தியானம் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு வினாடி மூணு வினாடி பண்ண கூட போதும், மனசை ஒரு அமைதியாகிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை அப்போ நீங்கள் கொண்டுன்னு வந்து அதுக்கப்புறமும் ஒரு மைண்டை ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சு மற்ற வேலையை நீங்கள் பாருங்கள். பொதுவாகவே இது செஞ்சாலுமே அண்ணன்னா அந்நிய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லதேவே நடக்கும். ஒரு சித்த முகத்தோடு இருப்பீங்க, ஒரு சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். அதை விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே தேவையில்லாத பார்த்தாலும் தேவையில்லாத நினச்சிக்கினே எழுந்திரிச்சாலும் இவங்ககிட்ட சண்டை போடணும் அதை நினச்சி நினச்சாலும் அந்நிய நாள் ஃபுல்லாக அதுவே தான் உங்களுக்கு ஓடும். நீங்கள் எழுந்திரிச்சோடனே தெய்வத்துடைய வழிபாடுலேயே எழுந்திரிங்க, தெய்வத்துடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்துக்கினே எழுந்திருங்க, அந்நிய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகமாக இருக்கும். எழுந்திரித்த உடனே நேர பூஜை ரூம் போகிறீங்க, சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறீங்க, குளிக்கிறீங்க, கொள்றீங்க, வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றுங்க, அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு போங்க, எல்லா வேலையும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு நாள் நல்லா இருப்பாங்க. சில பேர் வந்து அதை செய்ய மாட்டுறாங்க, அது எதிர்மறையாற்றவர்கள் வந்து நிறைய நம்மளுக்கு பாதிப்பை உருவாக்கும், அதுமாரி பண்ணக்கூடாது. வெளியில் போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது, எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசு நல்ல மனசாக இருந்து நீங்கள் தெய்வத்தை வணங்கிட்டு போட எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நம்ம கோவிலுக்கு வரவங்களுக்கு எல்லாமே நான் அதை தான் சொல்லுவேன், யாரையும் நீங்கள் பழிக்கு ஆளாகக்கூடாது. நம்மளுக்கு முன்ன நம்ம நேரம் காலமும் இருக்குது இல்லையா, அது ஒன்று நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்நிய நாள் நம்மளுக்கு சந்திராஷ்டமாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து ஏதோ சூழ்நிலைகள் வந்து அன்றைக்கி குறுக்கூடலாம், அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜோதிடப்படி சந்திராஷ்டம்னா நீங்கள் அப்படியே அமைதியாக வீட்டில் உட்காந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க, அன்றைக்கி எந்த வேலையும் ஆரம்பிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க.
இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு வேலை இருக்கோம், நம்ம போகிறோம்போது அதில் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்கு நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. எல்லாமே இறைவனுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை அன்றாட வேலைகளை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து செய்கிறோம். அதை பற்றி எந்த மற்றவங்க பார்த்ததுனால தான் வந்தது, அவங்க முடிச்சதுனால தான் இது உருவாச்சுன்றத மனக்கவலையை தயவு செய்து அகட்டி தூக்கி போட வேண்டும். எல்லாருக்குமே இறைவனர் உண்டு. இறைவனை வழிபட்டா எல்லா விதமான துன்பத் துயரத்திலும் இருந்து நம்ம விடுபடலாம். நீங்கள் செல்லும் பொழுது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது, குல தெய்வத்தையும் கிராம தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு வாசலில் வந்து அறுவுகாலை தொட்டி வணங்கி, பிறகு வேலைக்கோ உங்களுடைய தனிப்பட்ட வேலைக்கோ ஆகிய இடங்கள் போகும் பொழுது வெற்றியை நீங்கள் சந்திப்பீர்கள். இதுவே அருள்வாக்கு. ஓம் சக்தி.